பத்து வயசான த்ரூ தன் அக்கா சாரா கூட மொட்டமாடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப இரவு சரியா 1 மணி இருக்கும். திடீர்னு த்ரூ கண் விழிச்சு பாக்குறான். அப்ப அவனோட கண்ணுக்கு ஏதோ ஒரு கருப்பு நிழல் மாடியிலிருந்து கீழே குதிச்ச மாதிரி தெரியுது. உடனே த்ரூ போய் கீழே எட்டி பாக்குறான். அங்க மூலையில ஒரு வயசான பாட்டி நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க த்ருவ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. த்ரூ எதுவும் பேசாம மாடியில பாட்டி இருக்கிற பக்கமா போறான். அங்க போய் மாடியோட கம்பவுண்ட் சுவர் மேல ஏறிக்கிறான். பாதி தொங்கன மாதிரி அவன் கீழேயே பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்தாலும் கூட அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். ஆனா த்ருவோட ஒட்டுமொத்த கவனமும் கீழே இருக்கிற அந்த பாட்டி மேலேயே இருந்தது. அப்போ எதிர்பாராத விதமா அப்படியே கால் தவறி கீழே விழ போறான். அப்போ அவனோட அக்கா ஷாரா வந்து அவன் அப்படியே எட்டி பிடிச்சுக்கிறாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தூக்கத்துல நடக்கிற இந்த வியாதி உனக்கு எப்ப சரியாகும்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரா த்ருவ காப்பாத்திட்டாங்க. ஆனா த்ரு குளிர்ல அப்படியே நடுங்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப குளிர்ச்சியா உணர்றான். சாரா த்ருவோட நெத்திய தொட்டு பாக்குறாங்க. அவனுக்கு அப்ப காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருந்தது. சாரா உடனே த்ருவ தூக்கிக்கிட்டு அவனை ரூமுக்கு கொண்டு போயிடுறாங்க. அவனோட லேசான காயத்துக்கு அவங்க மருந்தும் கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட் த்ரு ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே த்ருவுக்கு காய்ச்சல் இன்னும் அதிகமானது. உடனே ஷாரா த்ருவோட காய்ச்சலுக்கு மருந்தை கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. ஆனாலும் த்ருவுக்கு காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையல. சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தும் கூட அவனுக்கு காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையல. உடனே சாராவுக்கு புரிஞ்சிருது, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாதான் உடம்பு சரியா போகும் அப்படின்னு. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் சீசனுக்கு வர காய்ச்சல் தான். நான் கொஞ்சம் மருந்து எழுதி தரேன், த்ரூ சீக்கிரம் சரியாயிடுவான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. டாக்டர் அப்படி சொன்ன உடனே சாராவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அங்கே மருந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாரா வீட்டுக்கு போன உடனே தன்னோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சாங்க. வாரம் 1 முறை வந்து பார்க்குற தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சாரா அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை. இப்போ 2 நாள் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் த்ருவோட காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. த்ரு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தூக்கத்துல ஏதேதோ முணுமுணுக்க ஆரம்பிச்சான். சில சமயம் சத்தமா கத்துனான், சில சமயம் அழ ஆரம்பிச்சான். இன்னைக்கு நைட் 1 மணி ஆயிடுச்சு. த்ருவோட காய்ச்சல் இப்போ கொஞ்சம் சரியா போயிடுச்சு. அவன் இப்போ கண் திறந்து பார்க்கறான். தன்னோட அக்கா தான் காலுக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. த்ரு தன்னோட அக்காவை கூப்பிடாம பெட்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி பார்க்கறான். அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க த்ருவோட காலை பிடிச்சு பெட்டுக்கு கீழே இழுத்துட்டு போறாங்க. த்ரு பெட்டுக்கு கீழே போனதும் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். வலியால் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அவ்வளோ கத்தியும் சாரா எந்திரிக்கவே இல்லை. த்ரு வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்டான் போல. அடுத்த நாள் காலையில சாரா எந்திரிச்சு பாக்குறாங்க. தான் பக்கத்துல படுத்துட்டு இருந்த தம்பி த்ருவை காணோம். உடனே அவங்க வீடு முழுவதும் தேடி பாக்குறாங்க. அவங்க எவ்வளோ தேடியும் த்ரு அங்கே இல்லை. அப்புறம் அவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க, அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க ரொம்ப சத்தமாக சிரிக்கிற மாதிரி சாராவுக்கு கேட்குது. உடனே சாரா பெட்க்கு கீழே போய் பார்க்குறாங்க. அங்கே தம்பி த்ரு குளிரில் அப்படியே நடுங்கிட்டு இருந்தான். உடனே சாரா பெட்டுக்கு கீழே இருந்த த்ருவை எடுத்துகிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு கேட்குறாங்க. அவனோட கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவத்தோட விரல் அப்படியே வெளியே வருது. அதை பார்த்துட்டு இருந்த சாரா பெட்லேருந்து கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெட் அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தங்க வேணும்னே த்ருவோட உடம்ப உடைக்கிற மாதிரி த்ரு கை கால்களை அசைச்சிக்கிட்டு இருந்தான். எலும்பு உடையிற சத்தம் சாராவுக்கு ரொம்ப நல்லாவே கேட்டுக்கிட்டு இருந்தது. இவ்வளோ வலிக்கு அப்புறமும் கூட த்ரு அப்படியே சத்தமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான். த்ரு இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத கேட்டு சாரா ரொம்ப பயத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. த்ருவுக்கு அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சாராவுக்கு ஒண்ணுமே புரியலை. த்ரு அப்போ படுக்கையிலிருந்து எழுந்து தான் அக்கா சாரா முன்னாடி அப்படியே பறக்க ஆரம்பித்தான். அவனை கூப்பிட்டு
இல்லை உன் தம்பியை நான் இப்படியே கொன்னுடுவேன். இப்படி துருவ கத்தி சாரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். துருவ இப்படி காத்துல பறக்கிறத பார்த்து சாரா அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாரா சொல்றாங்க, துருவ உனக்கு என்ன ஆச்சு துருவ, தயவு செய்து சொல்லு. சாரா பயத்துல துருவ சுட போறாங்க. அப்ப துருவ் தான் கையில இருந்த சதையை அப்படியே பிடுங்கி அதை சாரா மேல தூக்கி வீசுறான். நீ கூப்பிடுவியா இல்லையா, இல்லைன்னா உன் தம்பியை நான் இப்படி பிச்சு எரிஞ்சிருவேன். துருவ் இப்படி சொல்றத கேட்டு சாரா கேக்குறாங்க, யாரு நீ யார பாக்கணும்னு நினைக்கிற? என்ன யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கிட்ட நான் பேசி ஆகணும். சீக்கிரம் அவங்களை கூப்பிடு. இப்படி ஒரு கருப்பு உருவம் காத்துல அப்படியே பறந்துகிட்டு சாரா கிட்ட பேசிட்டு இருக்கிறத சாராவோட அப்பா அம்மா கதவு கிட்ட நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன வேணும்னு வாங்க வந்திருக்க, உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல. இப்படி துருவோட அம்மா அந்த கருப்பு நிழல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்படி சொன்ன உடனே காத்துல பறந்துட்டு இருக்கிற துருவும் கட்டில பறந்துட்டு இருக்கிற சாராவும் கீழே விழுறாங்க. உடனே சாரா போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. துருவ் ஒரு ஓரமா உட்கார்ந்து குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். அம்மா என்ன பேசுறீங்கம்மா, துருவுக்கு என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, அவனுக்கு சரியாகுமா இல்லையா? தான் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருந்த சாரா தான் அம்மா கிட்ட இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சாராவோட அம்மா ரொம்ப அமைதியா இருந்தாங்க. துருவ் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த சாராவோட அப்பா சொல்றாரு, குமுத் சரியான நேரம் வந்துருச்சு, நீ உண்மையை இப்ப சொல்லு. சாராவோட அப்பா அப்படி சொன்னதும் சாரா அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி கேள்விகளை கேட்கிறாங்க. ஆனா சாராவோட அம்மா எதுவுமே சொல்லல. சாரா தொடர்ந்து கேள்விகளை கேட்டாங்க. அவங்க அம்மா எந்த ஒரு பதிலும் சொல்லாம நேரா ஒரு ரூம்ல போய் கூட்டிக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில துருவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக டாக்டர் வந்திருந்தாரு. துருவோட உடல்நிலை முன்ன இருந்ததை விட உடல்நிலை கொஞ்சம் சரியா இருக்குன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. துருவ் அமைதியா பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தான். அவனோட அம்மா அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்போ நைட்டும் வந்துருச்சு. நைட் வந்த உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த முறை சாரா மட்டும் அங்க இல்ல, சாராவோட அப்பா அம்மாவும் அங்கதான் இருந்தாங்க. இப்ப இரவு சரியா ஒரு மணி ஆயிடுச்சு. இப்ப மெது மெதுவா துருவுக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சது. அவன் குளிர்ல அப்படியே நடுங்கிட்டே இருந்தான். மறுபடியும் துருவோட கண்ணை திறந்து பார்த்தப்போ அவனோட கண்ணில் அதே கருப்பு உருவம் தெரிஞ்சது. இந்த தடவை அந்த உருவம் யாருன்னு ஒத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவனோட கண்ணில் ஏதோ வயசான பெண்மணியோட உருவம் தெரிஞ்சது. அது யாருன்னு ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கருப்பு உருவம் சாராவை சுத்த ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே மெது மெதுவாக சாராவுக்கும் குளிர ஆரம்பிச்சது. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு குமுத்துக்கு புரிஞ்சிருது. குமுதோட பேச்ச கேட்டு அவங்களோட ரெண்டு குழந்தைகளும் காத்துல அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் குமுதும் காத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சுவர்ல போய் தலையை இடிச்சுக்கிறாங்க. குமுத் வழியால தவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட ரெண்டு குழந்தைகளுக்கும் எதுவுமே ஆகல. குமுதோட தலை சுவர்ல அப்படியே அடிச்சு அடிச்சு அவங்களோட தலையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. குமுத் அப்படியே மயக்கம் போட்டாங்க. அப்போ குமுதோட கணவர் வந்து அவங்கள பிடிச்சுக்கிட்டாங்க. தான் குழந்தைங்க காத்துல பறந்துட்டு இருக்கிறத பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டாங்க. நிறுத்துங்கம்மா, குமுத் எதுவுமே பண்ணல, அது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். குமுத்துக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் எதுக்கு அவளை தொலை பண்ணிட்டு இருக்கீங்க? எனது எனக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் நீயா? ஆனா நீ என்னோட ரத்தம்டா. அவளை மாதிரி வேற வீட்டுல இருந்து வந்த ஆளு கிடையாது. நீ உன்னா பெத்தவடா. துருவ் அப்புறம் சாராவோட உடம்புல இருந்த அந்த வயசான பெண்மணி பிரதாப் கிட்ட இப்படி கேட்டாங்க. பிரதாப்போட ரெண்டு குழந்தைகளும் இன்னமும் கூட அப்படியே காத்துல பறந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஏதோ மந்திரங்களை முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பிரதாப் சொல்றாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க எங்கிட்ட இருந்து என்னோட லில்லிய பறிச்சுக்கிட்டீங்க. அப்புறம் என்னோட குழந்தைகளை கூட நீங்க கருவிலே குள்ள நினைச்சிங்க. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். பிரதாப் இப்படி அந்த வயசான பெண்மணியோட ஆவிக்கிட்ட சொன்ன உடனே துருவும் சாராவும் அவங்களோட கையை அவங்களே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் அவங்களோட உடம்ப அப்படியே முறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரோட மூக்குல இருந்தும் வாயில இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேரும் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாராவும் துருவும் வலியால கத்திக்கிட்டு இருந்தாங்க.
ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து குமுதும் பிரதாப்பும் கூட அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரதாப் அந்த வயசான பெண்மணியோட ஆபிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த நிழல் சாராவியும் துருவியும் சுத்திக்கிட்டு இருந்தது. அம்மா, நீங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டீங்க. இருந்தாலும் நீங்க ஏன் எங்களோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீ தானடா என்ன அந்த லோகத்துக்கு அனுப்பிச்ச. அங்க தனியா இருக்கேண்டா, தனியா. உனக்கு தெரியும்ல தனியா இருக்க எனக்கு பிடிக்காதுன்னு. அதனாலதான் உன்னோட குழந்தைங்க என் கூட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்படி சொல்லிட்டு அந்த வயசான பெண்மணியோட ஆவி குருவோட கழுத்தையும் சாராவோட கழுத்தையும் நெரிக்க ஆரம்பிக்குது. அப்ப அவங்க ரெண்டு பேரோட கண்ணில இருந்தும் மூக்குல இருந்தும் ரத்த கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. ரெண்டு பேரும் பழித்தாங்க முடியாம அப்படியே கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப குமுத் ஏதோ ஒரு போட்டோவை எடுத்து வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் குருவும் சாராவும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த கருப்பு நிழல் இவங்க கூட பேச ஆரம்பிக்குது. தயவு செய்து அதை என் கண்ணு முன்னாடியில இருந்து எடுத்துடுங்க, தயவு செய்து எடுத்துடுங்க. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போக முயற்சி பண்ணது. உடனே குமுத் அது போற பக்கம் எல்லாம் அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த நிழல் கத்த ஆரம்பிக்குது. அப்புறம் காத்துல பறந்து வந்து பிரதாப்போட கையை கிழிக்க ஆரம்பிக்குது. ஆனா பிரதாப் அப்போ உறுதியா நின்றுகிட்டு இருந்தாரு. பல முறை போராடினதுக்கு அப்புறம் அந்த நிழல் அப்படியே தானா அமைதியாயிடுச்சு. அந்த நிழலோட உருவம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு எவ்வளவு ஆசைன்னு தெரியுமாடா, உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கினவடா நானு. என்னை பத்தி மறந்துட்டல, ஆனா நீ என்னை பத்தி மறந்து நான் சாகணும்னு சொல்லி எல்லாமே நீ பண்ணிருக்க. இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை பெத்ததுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அம்மாவோட வலிமிகுந்த வார்த்தையை கேட்டு பிரதாப் சொல்றாரு, அம்மா நீங்க எனக்காக பண்ண விஷயத்த அந்த கடவுளாலையும் பண்ண முடியாது. அப்பாவோட கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்க சூனியம் பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்க அந்த சூனியத்திலேயே மூழ்கிட்டீங்க. அம்மா, நைட்டு 12 மணிக்கு நீங்க பச்சரிசி எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவீங்க, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க ஒரு சூனியக்காரி ஆகலாம். அந்த சூனியத்தோட உதவியால உங்களால அப்பாவை கட்டுப்படுத்த கூட முடியும். அதனால தினமும் போடுற சண்டை அப்படியே நின்றுடும். அப்புறம் நாம எல்லாம் சந்தோஷமா வாழ முடியும். அது நடந்ததுதான். ஆனா அம்மா, நீங்க மெது மெதுவா சூனியத்துக்கு அப்படியே அடிமையாயிட்டீங்க. நீங்க சூனியம் பண்ணி மக்கள் எல்லாரையும் அடிமையாக்கலாம்னு ஆசைப்பட்டீங்க. நீங்க சூனியம் பண்றதுக்கு அந்த கிராமத்துல இருக்கிற விலங்குகளை பலியிட ஆரம்பிச்சீங்க. அப்புறம் பச்சைக்கறியை அப்படியே சாப்பிட்டீங்க. அப்புறம் கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் காணாம போக ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க காணாம போறதுக்கு காரணம் வெள்ளக்காரங்க தான் அப்படின்னு கிராமம் முழுவதும் நீங்க வதந்தியை பரப்பி விட்டுட்டீங்க. ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியுமா? நீங்க தான் குழந்தைகளை கடத்திட்டு போய் அந்த குழந்தைகளை பலி கொடுத்தீங்க. நான் தான் இதை கிராம மக்கள் கிட்ட சொன்னேன். உங்களை என்ன பண்ணணுமோ கிராமத்தாட்கள் சேர்ந்து அதை பண்ணாங்க. ஆமாம்மா, நான் தான் குமுத்கிட்ட சொல்லி இந்த உண்மையை கிராம மக்கள் கிட்ட சொல்ல சொன்னேன். அதனால தான் அவங்க கோவப்பட்டு உங்களை அப்படியே வீட்டோட எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு பிரதாப் அழுதுகிட்டு இருந்தாரு. அப்போ குமுத்துக்கும் அவங்களோட குழந்தையோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரல. அப்போ குமுத் தான் கையில் இருந்த போட்டோவை அந்த கருப்பு நிழல பார்த்து பீசிட்டாங்க. அந்த போட்டோ வேற யாரும் இல்லை, பிரதாப்போட அப்பா தான். பிரதாப்போட அம்மா ஒரு பேயா மாறி இருந்தாலும் கூட அவங்க கணவரை பார்த்து இன்னும் பயப்படுறாங்க. அந்த போட்டோ அவங்க மேல பட்ட உடனே அந்த கருப்பு நிழல் அங்கிருந்து காணாம போயிடுது. அப்புறம் பிரதாப்போட குடும்பமும் அந்த பேய்கிட்ட இருந்து விடுதலை ஆயிட்டாங்க. அந்த போட்டோவில் இருக்கிற பிரதாப்போட அப்பா, அவர் ரொம்ப மோசமானவர். அவர் இப்ப இறந்திருக்கலாம், ஆனா அவரோட ஆத்மா இன்னும் இருக்கு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.